அவருக்கு அம்பானியாக இருந்தாலும் சரி, டாடா சியராவாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய உலக பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு நல்லவராக வச்சு பார்ப்பார். அந்த மாதிரி அவங்க வந்து மொதல் பத்திரிக்கை வச்சுருக்காங்க, போயிருக்காங்க. அங்கே வந்து அம்பானி வீட்டில் இப்போ டான்ஸ் போட்டு அவங்க ஆடினவொன்னே இவரும் குழந்தையாட்டம் ஆடிட்டார். ஓகேவா? இப்போ மற்ற இடத்துல அந்த மாதிரி டான்ஸ் போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆடுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆடுவார். ஏன்னா அந்த குழந்தை உள்ளம் படைத்தவர் நம்ம சூப்பர் ஸ்டாரு. ஓகேங்களா? அவரை வந்து யாரும் நிந்திக்காதீங்க. அவரை பற்றி தப்பாக பேசினீங்களாலே நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க முத. ஓகேங்களா? அது மாதிரி அவர் நடித்த ஒரே ஒரு ஆடு அந்த போலியோ சொட்டு மருந்து தான். இது நீங்கள் யார் வேணாலும் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த விளம்பரத்துலலாம் நடித்து சம்பாதிக்கணுன்ற அவசியம் அவர் கிடையாது. ஏன்னா அவர் இப்போ எந்த காசு பணத்துக்கும் ஆசைப்படாத ஒரு நபர். இப்போ தான் வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டி போட்டு அப்படி ஜிகு 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 ஜிகுன்னு இருக்குதே. அம்பானி கல்யாணம் பார்த்தீங்களாக்கா எப்படி நடந்துச்சு? எப்பா, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த பிரம்மாண்டத்தில் என்னுடைய ஈஸ்வர பகவான், அந்த அருணாச்சலம் அண்ணாமலையார், நம்ம சூப்பர் ஸ்டார் டான்ஸாக இருப்பார். நான் சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ வருஷத்தில் சினிமாவை தவிர ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் டான்ஸ் ஆடி இருக்கிறாருன்னா, அண்ணனோட பாட்டு, அம்பானி பையன், அம்பானி சாரு, எல்லாருமே குதூகலமாக டான்ஸ் ஆடினாங்க. அந்த வீடியோவை நான் பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்டிங்காக, அதாவது ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டேன். அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது சூப்பர் ஸ்டார். நான் இப்போ தான் லைஃப்பில் பார்க்குறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி அவருக்கு அவ்வளோ அப்படியே சின்ன பச்சை குழந்தையாகிட்டார் உண்மையாலுமே. ஓகேவா? அவர் ஏற்கனவே குழந்தை மனசு உள்ளவர் இல்லையா, இப்போ குழந்தையாகவே மாறிட்டார். ஆல்ரெடியே சொல்லியிருக்கிறாரு, அம்பானி வீட்டிலையும் சரி, டாடா சியரா சேட்லையும் சொல்லி, மற்ற எல்லா விஐபி வீட்லேயுமே நம்மளோட தமிழர்கள் தான் வேலைக்கு இருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி அங்கே யாரோ தமிழ் பாட்டை போட்டு அம்பானி பையனையும் அம்பானி சாரையும் எல்லாத்தையுமே ஆட வச்சு கல்யாணத்தையே கோலாகலமாக ஆக்கிட்டாங்க. அது போக அமிதாப் பச்சன் சார் அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தார். அதை விட ஷாருக்கான் சார் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வணக்கம் சொன்ன அந்த மாடலேஷன் பார்த்தோம்னா, ஆஹா, இவ்வளவு பணிவா, இவ்வளோ பெரிய மாமனிதரா அப்படின்னு ரெண்டு பேர்த்தையுமே உச்சம் தொட்டவர்கள், மிச்சம் தொட்டவர்கள் மாதிரி அவ்வளோ பணிவான அந்த வணக்கம். நம்ம லதா ரஜினிகாந்த் மேடமும் சூப்பர் ஸ்டாரும் உக்காந்துருக்கிறப்ப அந்த பணிவான வணக்கத்தை பார்க்குறப்ப ஷாருக்கான் ஷாருக்கான் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். ஓகேங்களா? இன்றைக்கும் லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸில் அதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு பார்த்துருப்பார். ஓகேவா? அதனால் இந்த கல்யாணம் மாபெரும் சிறப்பு. நம்ம ஜோதிகா மேடம், அப்புறம் சூர்யா சாரு, அப்புறம் வந்து நம்ம நயன்தாரா மேடம், அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் விக்னேஷ் சிவன், அப்படி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பிரபலங்கள், அதுக்கப்புறம் அங்கிட்டு நம்ம சல்மான்கான், அதுக்கப்புறம் வந்து நம்ம மகேஷ் பாபு, ஆந்திராவில் மகேஷ் பாபு அவர் குழந்தைங்களோட ஒய்ஃபோட போனது, ஒட்டுமொத்த பிரபலமும் ஒவ்வொரு இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் எல்லாருக்கும் போட்டா கொடுக்குறாரு. பாருங்களேன் இந்த அதிசயம். ஏற்கனவே அவங்க ஸ்டாரு, அந்த ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு கடவுள் வந்து அமைப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த எனக்கு டான்ஸ் ஆனவனுமே எனக்கே ஆடணும் போல் ஆகிடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் அவர் சந்தோஷமாக கோலாகலமாக அவர் சந்தோஷமாக இருக்கணும். அவருக்கு வந்து ஆண்டவன் அருள் எப்பயுமே அவருக்கு நிறைஞ்சிருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம இந்த கண் கொள்ளாத காட்சியெல்லாம் இந்த கண்ணில் கண்டு நம்ம சந்தோஷப்படுறோம். சூப்பர் சூப்பர். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சார் வந்து பணம் இருக்கிறதால தான் அங்கே போய் டான்ஸ் ஆடுறாரு, பணக்காரங்க வீட்டுக்கு போனதால. அப்படியா? யாருப்பா அப்படி சொல்கிறீங்க? ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க? அவங்க ரசிகர்கள் கேட்டால் கொந்தளிச்சிட போகிறாங்கப்பா, நான் செத்து போயிடுவேன்ப்பா, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன், அவருக்கு வந்து யார் முறையாக வந்து முதல்ல வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்களோ அந்த இதுக்கு முதல்ல போய் மரியாதை செலுத்திடுவார். அவருக்கு ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் அந்த பாகுபாடே இல்லாத மனிதவர். ஏன் சொல்கிறேன்னா, 96 அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, சிஎம் வாய்ப்பு. அந்த வாய்ப்பையே இன்னொருத்தருக்கு அள்ளி கொடுத்த மகான் அப்பா அவர். அவரையெல்லாம் குறை சொல்லவே குறை சொல்லாதீங்க, உங்கள் வாய் அழுகி போயிடும். ஓகேவா? அவருக்கு அம்பானியாக இருந்தாலும் சரி, டாடா சியராவாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய உலக பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு நல்லவராக வச்சு பார்ப்பார்.
ஏன்னா அந்த நல்லவருக்கு தான் அவர் வந்து மரியாதை கொடுப்பாரு, பயப்படுவார். ஓகேவா? அதாவது அவர் வணங்குற அந்த சிவனுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்க வந்து மொதல் பத்திரிக்கை வச்சுருக்காங்க, போயிருக்காங்க. அங்கே வந்து அம்பானி வீட்டில் இப்போ டான்ஸ் போட்டு அவங்க ஆடினவனும் இவரும் குழந்தையாட்டம் ஆடிட்டார். ஓகேவா? இப்போ மற்ற இடத்துல அந்த மாதிரி டான்ஸ் போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆடுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆடுவார். ஏன்னா அந்த குழந்தை உள்ளம் படைத்தவர் நம்ம சூப்பர் ஸ்டார். ஓகேங்களா? அவரை வந்து யாரும் நிந்திக்காதீங்க. அவரை பற்றி தப்பாக பேசினீங்களாலே நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க முத. ஓகே, அவர் கால் தடம் பட்ட இடத்துல நான் நடந்தே இன்றைக்கி யாரும் தெரியாத இந்த சுகந்தி ஓரளவுக்கு எல்லோரும் அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா, நான் ஒரு கல்யாணத்துக்கு போனாலே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் நானே எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உணர்ந்திருக்கேன். அதுக்கும் காரணம் யாருன்னா அவரு தான். ஏன்னா அவர் காட்டின ஆன்மீக பாதையில் நானும் போய்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால் அந்த சூப்பர் ஸ்டாரை குறையே சொல்லாதீங்க. குறை சொன்னதால் ஒரு பூகம்பம் ஏற்பட்டு ஆந்திராவே நடுங்கி போயிடுத்தோ. வேண்டாம், அவர் மேலே எந்த குறையும் சொல்லாதீங்க. நிறைவான மனிதர், ஓகேவா? நல்ல மனிதர். நமக்கு கிடைச்ச சொத்துன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் நான் வந்து வேட்டையனுக்காக விளையாடி பார்க்கலான்னு உக்காந்துருக்கிறேன். என்ன விளையாட்டு பண்ண போகிறாருன்னு, கூலி படத்தில் என்ன கும்மி அடிக்க போகிறாரு கடத்தல்காரங்களை அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சந்தோஷமான தருவாயில் சந்தோஷத்தை மட்டும் நினச்சி பாருங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லோரும் உங்கள் கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேங்களா? சூப்பர் ஸ்டாரை ஒருபோதும் எப்போதும் அவரை குறை சொல்லவே கூடாது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. அதில் எங்கள் சூப்பர் ஸ்டாரு என்றென்றும் மன்னன். ஓகே, அக்கா இது வரைக்கும் அவர் வந்து சொல்கிறாங்கல்ல, அவர் இது வரைக்கும் எந்த ஒரு விளம்பரத்துலேயும் நடிக்கலை. எப்போயோ ஏதோ நடித்தார் நினைக்கிறேன். இது வரைக்கும் அதுக்கப்புறம் எந்த ஒரு விளம்பரத்துலேயும் நடிக்காமல் இருக்கிற ஒரு நடிகர். ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி இருந்ததில்லை. இவர் இன்ன வரைக்கும் நடிக்காமல் இருக்கார் விளம்பரத்தில். அது எப்படி பாருங்க சூப்பர் ஸ்டார் ஐயா, நீங்கள் சொன்னது உண்மை தம்பி, டோல்கோட் தம்பி. என்ன, அவர் வந்து ஒரே ஒரு விளம்பரம் நடிச்சிருக்காரு. அப்போ அக்கா வந்து ஒரு 10 வயசு பாப்பா 8 வயசு பாப்பாவாக இருப்பேன். போலியோ சொட்டு மருந்து எல்லா குழந்தைகளுக்கும் கொடுங்கள்னு சொல்லி அவரும் சொட்டு மருந்து தான் பாப்பாங்களுக்கு, யாருக்கு, ஐஸ்வர்யா பாப்பாவுக்கும் நம்ம சௌந்தர்யா பாப்பாவுக்கும் சொட்டு மருந்து கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவோட நான் சின்ன வயசில், அதாவது மிஸ்டர் பாரத்துக்கெல்லாம் முன்னாடி நான் அந்த விளம்பரத்தை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு விளம்பரத்தையும் சூப்பர் ஸ்டார் நடித்து பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் வந்து பொதுவாக எம்மனசு தங்கம் அந்த பாட்டுக்கு வந்து நான் 2 வயசு பிள்ளை எங்கள் அப்பா சொல்வார். அதை தேட்டருக்கு கொண்டு போனப்போ நான் தேட்டரில் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடினேன்னு சொல்லிட்டு அந்த தேட்டர் ஓனர் வந்து என் கையில் 10 ரூபா கொடுத்தாராம். அதை எங்கள் அப்பா இப்போ கூட சொல்லி காட்டுவார். நாங்கள் எங்கள் ஃபேமிலியே எம்ஜிஆர் ஃபேமிலின்னா கூட எங்கள் அப்பா சூப்பர் ஸ்டாரை வந்து ரொம்ப ரசித்ததுக்கு காரணம் அந்த பொதுவாக எம்மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து புட்டா சிங்கம்னு அந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடினதால் அந்த படத்தை அந்த படம் ஓடின வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் எங்கள் அப்பா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் என்னை சாந்தர ஷோக்கு ஆட வச்சுருவாராம். அப்படி வந்து நான் பிரமித்த மகான் அவர் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு குருநாதராக மாறிட்டார் ஆன்மீகத்துக்கு. ஓகேங்களா? அது மாதிரி அவர் நடித்த ஒரே ஒரு ஆடு அந்த போலியோ சொட்டு மருந்து தான். இது நீங்கள் யார் வேணாலும் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த விளம்பரத்துலலாம் நடித்து சம்பாதிக்கணுன்ற அவசியம் அவர் கிடையாது. ஏன்னா அவர் இப்போ எந்த காசு பணத்துக்கும் ஆசைப்படாத ஒரு நபர். இப்போ தான் வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டி போட்டு அப்படி ஜிகு 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 ஜிகுன்னு இருக்குதே. இன்னும் கூட நினச்சேன் இந்த பிக்கையும் கூட கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் அந்த சுண்ணாமையும் கொஞ்சம் தடவி இருந்தாருண்ணா, கொஞ்சம் வெத்தலை பாக்கவும் போட்டிருந்தாருண்ணா அப்படின்னு நானாக இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டேன். அன்பில் சொல்கிறேன், வம்பில் இல்லை. ஓகே, எப்பா நம்ம சூப்பர் ஸ்டாரோட பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ரெண்டுமே பாப்பா, ஆனால் நாலுமே பேரன். அவரோட மனசுக்கு அந்த கடவுள் கூட யாத்ரா லிங்கா அப்படின்னு கடவுள் பெயர்லேயே 4 சிவனை வந்து அவருக்கு அள்ளி கொடுத்துருக்கு பாருங்களேன். அதுக்கு அவரோட அந்த குழந்த மனசு தான், அந்த சுத்தமான மனசு தான். ஓகேங்களா? ஒரு வட்டம் லதா அம்மா கிட்ட ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு பையன் இல்லையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு. ஒரு 20 இயர்ஸ் பேக்கு 25வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க ஸ்கூலில். நான் கண்ணில் பார்த்ததை சொல்கிறேன். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சூப்பர் ஸ்டாரே ஒரு ஆம்பளை குழந்த தான்,
அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரியே அவருக்கே நாலு பேரன்கள், ஓகேங்களா, தெய்வம் அள்ளி கொடுத்துருக்கு பாருங்க. இவங்க வந்து ரெண்டு குழந்தைங்களை பெற்றதால வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு ஆம்பளை குழந்தை ஏக்கம் இருக்கான்னு கேட்டவங்களுக்கு இன்றைக்கி நாலு ஆம்பளை சிங்கங்க தங்கங்க வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் மனசுக்கு அவர் ஜெகஜோதியாக அன்னைக்கு கல்யாணத்துக்கு கூட பேர குழந்தையோடு தான் வந்திருந்தார், எல்லாம் ஃபேமிலியோடு தான் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஓகேங்களா. அது சௌந்தர்யா பாப்பா அவங்க பையனை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு வந்திருந்தார். அது மாதிரி இப்போ நாலு சூப்பர் ஸ்டார் ஆகிடுச்சு, மொத்தம் அஞ்சு சூப்பர் ஸ்டார் அவருக்கு வீட்டுக்குள்ளார, ஏழு சூப்பர் ஸ்டார் அந்த பாப்பாங்களையும் சேர்த்து. அதுக்கெலாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த மனசுங்க, அந்த வெள்ள மனசு. எங்கனாலும் யார் நமக்கு முதல்ல வந்து மரியாதை பண்ணுறாங்களோ அதை கரிய கரெக்டான வழியில் அதை சிறப்பாக திருப்பி அடிக்கிறாரு பாருங்கள். முதல்ல நானும் போகிறேன்ட்டு அதுதாங்க சூப்பர் ஸ்டாரு, அதனால தாங்க அவர் வேர்ல்டு ஸ்டார், ஓகேவா.